ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி கடை சரணம், பேயாழ்வார் திருவடி கடை சரணம், நம்பிள்ளை திருவடி கடை சரணம். பேயாழ்வார் அவருடைய மூன்றாம் திருவந்தாதி நம்பிள்ளை வியாக்கியானத்தோட அனுபவித்து வருகிறோம். 20 பாசுரங்கள் வரை நேற்றைய தினம் அனுபவித்திருக்கிறோம். இருபத்தி ஓராவது பாசுரத்திலிருந்து இன்றைய தினம் அனுபவிக்கலாம். முதலில் 21வது பாசுரத்துடைய முன்னுரை. அவனை ஒருவரால் அளவிட்டு பேச ஒண்ணாது கிடீர் என்கிறார். இந்த பாசுரத்திலே ஆழ்வார் சொல்லக்கூடிய விஷயம், எம்பெருமானை ஒருவராலும் முழுவதுமாக புரிந்து கொண்டு பேச முடியாது என்று அந்த விஷயத்தை காட்டுகிறார். கீழ் திருவுலகளந்து அருளின இடம் பிரஸ்துத்தமானவாறே அப்படி வரையாதே பரிமாறும் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லுகிறார். முந்தைய பாசுரத்திலே பின்னளந்து கோடல் பெரிதொன்றே என்று திருவுலகளந்து அருளின சரித்திரத்தை அனுபவித்தார். அப்படி அனுபவிக்கும் பொழுது அந்த திருவுலகளந்து அருளின வாமனாவதாரத்துக்கு திருவிக்ரமாவதாரத்துக்கு என்ன சுபாவம் இருக்கிறதோ அதே சுபாவத்தை கொண்ட கிருஷ்ணாவதாரத்தை இங்கே சொல்லுகிறார். அது என்ன சுபாவம் என்றால் வரையாதே பரிமாறும். வரையாதே பரிமாறும்னா இவர்களோட தான் நான் பழகுவேன் என்று சொல்லி நிறுத்தி கொள்ளாமல் எல்லோருடனும் பழகக்கூடிய தன்மை. அது எப்பவுமே திருவிக்ரமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் இந்த பொருத்தத்தை காண்பிப்பார்கள். திருவிக்ரமாவதாரம் எடுத்த பொழுது எம்பெருமான் எல்லோருடைய தலைகளிலும் தன்னுடைய திருவடியை வைத்து திருவடிகளை வைத்தான். எல்லோருடனும் பொதுவாக நடந்து கொண்டான். அதே போல கிருஷ்ணாவதாரத்திலும் அங்கிருந்த இடைப்பெண்கள் இடையர்கள் எல்லோருடனும் எம்பெருமான் நன்றாக பழகினான் என்று அந்த விஷயத்தை பொதுவாக ரெண்டு அவதாரத்துக்கும் காண்பிப்பார்கள். அந்த விஷயத்தை இங்கே இந்த கிருஷ்ணாவதாரத்தை இங்கே ஆழ்வார் சொல்லுகிறார் என்று முன்னுரை. பேசுவார் எவ்வளவு பேசுவர் அவ்வளவே வாசமலர்த்துழாய் மாலையான், தேசுடைய சக்கரத்தான் சங்கினான் சாரங்கத்தான் பொங்கரவ வக்கரனை கொன்றான் வடிவு. பதவுரை பார்க்கலாம். வாசம் மலர்த்துழாய் மாலையான், மனம் மிக்க திருத்துழாய் மாலையை அணிந்தவனும், தேசுடைய சக்கரத்தான் ஒளி பொருந்திய திருவாளியை ஏந்தியவனும், சங்கினான் சாரங்கத்தான் சங்கம் சாரங்கம் எனும் வில் ஆகியவற்றை ஏந்தியவனும், பொங்கரவம் வக்கரனை கொன்றான் மிக்க ஆரவாரத்துடன் வந்த தந்தவக்கரனை கொன்றவனுமான வடிவு. எம்பெருமானுடைய இயல்புகள் எப்படிப்பட்டவை எனில் பேசுவார் எவ்வளவு பேசுவர் அவ்வளவே, பேசுகிறவர்கள் எவ்வளவு பேசுகிறார்களோ அவ்வளவேயாம். பதவுரை வியாக்கியானம் நம்பிள்ளையோட வியாக்கியானம் பார்க்கலாம். பேசுவார் எவ்வளவு பேசுவர் அவ்வளவே, ரெண்டு விதமா இதுக்கு அர்த்தம் காட்டுகிறார். முதல்ல பேசுகையிலே அளவுடையராய் இருக்கும் அவர்கள், அளவுன்னு அறிவுன்னு அர்த்தம், நல்ல திறமை சாமர்த்தியம் பெற்றவர்கள், பேச்சு சாமர்த்தியம் பெற்றவர்கள் அவர்கள் யாதொரு அளவு பேசுவார்கள், அவ்வளவு பேசினார்கள் பேசினார்களாம் அத்தனை போக்கி இதுக்கு மேலுள்ளது கண்டு பேச ஒண்ணாது. இப்ப நமக்கு எவ்வளவு பேச தெரியுமோ அவ்வளவுதான் எம்பெருமானை நாம் பேச முடியுமே தவிர அதுக்கு மேலே அவனுடைய தன்மைகள் எவ்வளவோ இருக்கு, அதையெல்லாம் நாம் பார்த்து பேச முடியாது. ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார். ரொம்ப பிரசித்தமான பிரமாணம், நிறைய இடத்துல இந்த பிரமாணத்தை காட்டுகிறார்கள். மதிக்ஷயான் நிவர்த்ததே ந கோவிந்த குணக்ஷயாத்து, நம்முடைய அறிவுக்கு இருக்கக்கூடிய குறைவினாலே நாம் பேசுவதிலிருந்து கை வாங்குவோமே தவிர பின்வாங்குவோமே தவிர அவனுக்கு குணக்குறைவு இருக்கிறது அதனாலே நாம் அவனை பேச முடியவில்லை என்று நாம் சொல்ல முடியாது என்று இந்த பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார். எம்பெருமானுக்கு எவ்வளவோ குணங்கள், 1000 குணங்களை சொல்லக்கூடியது 1000 திருநாமங்கள் சகஸ்ரநாமம் என்று பார்க்கிறோம். இது நமக்கு தெரிந்த அளவுக்கு. இதை தவிர எத்தனையோ குணங்கள் இருக்கு, எத்தனையோ அவனுடைய லீலைகள் இருக்கு. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு பேசுவதற்கு நமக்கு சக்தி இல்லையே தவிர அவனுக்கு அந்த தன்மைகள் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது என்று இது ஒரு அர்த்தம்.
அன்றிக்கே, அன்றிக்கேனா இன்னொரு விதமான அர்த்தம் என்று அதை காட்டுகிறார். ஆசிரிதர் நினைத்த அளவே தனக்கென்று ஒன்றில்லை என்றுமா, தன்னுடைய அடியார்கள் தன்னை எப்படியெல்லாம் பேச ஆசைப்படுகிறார்களோ அப்படியெல்லாம் தன்னை அமைத்துக் கொள்கிறான், அவனுக்கு என்று தனியாக எதுவும் அவன் அப்படி தன்னை வைத்துக் கொள்வதில்லை, தன்னுடைய அடியார்களுக்காகவே தன்னை வைத்துக் கொள்ளக்கூடியவன் என்று ரெண்டு அர்த்தமும் காட்டுகிறார். வாசமலர்த்துழாய் மாறையான், பரிச்சேதித்து பேச ஒண்ணாமைக்கு ஹேதுக்கள், அதாவது வாசமலர்த்துழாய் மாலையான் தேசுடைய சக்கரத்தான் சங்கினான் சாங்கத்தான் என்று அந்த விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து இங்கே காட்டுகிறார். இப்போ நாம பரிச்சேதித்து பேச முடியாது, எம்பெருமானுடைய அளவை நாம் புரிந்து கொண்டு அந்த எம்பெருமானுடைய பெருமையை முழுவதுமாக உணர்ந்து பேச முடியாது என்று சொல்கிறோமே, அதுக்கு என்னென்ன காரணங்கள், ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால் அவன் வாசமலர்த்துழாய் மாலையானாக இருக்கிறான், திரு சங்கத்தை கையிலே வைத்தவனாக இருக்கிறான், சாங்கத்தை கையிலே வைத்தவனாக இருக்கிறான், இப்படி பல பல வைபவங்கள் அவனுக்கு இருக்கு. அதனாலே அவனுக்கு எந்த குறைபாடும் இல்லை, அவனை நாம் இவ்வளவு என்று அளந்து பேசிவிட முடியாது, அதற்கு காரணங்கள் இவையெல்லாம் என்று சொல்லுகிறார். வாசமலர் துழாய் மாலையான், வாசம் என்று குளிர்த்தியாகவும் பரிமளமாகவும், ரெண்டு அர்த்தம் வாசம் என்ற வார்த்தைக்கு காட்டுகிறார். குளிர்த்தி என்று ஒரு அர்த்தம், பரிமளம் வாசனை என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த அர்த்தம் ரெண்டுமே இருக்கு என்று காட்டுகிறார். பரிமளத்தையும் செவ்வியையும் உடைத்தாய், சர்வ ஐஸ்வர்ய சூச்சகமான திருத்துழாய் மாலையாலே அலங்கிருத்தன் ஆனவன், நல்ல வாசனையையும் குளிர்த்தியையும் செவ்வியையும், செவ்வினா புதியதாக இருக்கக்கூடிய அந்த தன்மை, அதையும் கொண்டதாய் சர்வ ஐஸ்வர்ய சூச்சகமான, எம்பெருமானுடைய எல்லா ஐஸ்வர்யங்கள், ஐஸ்வர்யம்னா அவனுக்கு இருக்கக்கூடிய நியமன சாமர்த்தியம், எல்லோரையும் கட்டுப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் என்று ஈஸ்வரன் என்று ஒரு அர்த்தம் நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யம்னா அவனுடைய தனம், அவனுடைய செல்வம் என்று இன்னொரு அர்த்தமும் இருக்கு. இப்படி ரெண்டுமே அவனுடைய எல்லா விதமான தன்மைகளையும் காட்டக்கூடிய திருத்துழாய் மாலை. அந்த திருத்துழாய் மாலை யார் அணிந்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் பெரியவன், அவன்தான் எல்லா விதத்திலும் சிறந்தவன், பரதெய்வம் என்று அது எம்பெருமானுடைய அடையாளமாகவே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த திருத்துழாய் மாலையாலே அலங்கிருத்தன் ஆனவன், அலங்கரிக்கப்பட்டவன். தேசுடைய சக்கரத்தான் சங்கினான் சார்ந்தத்தான், அதை விளக்குகிறார். நிரவதிக்க தேஜஸை உடைத்தான, எல்லை இல்லாத அளவற்றதான தேஜஸை, ஒளியை உடையதான திருவாழி கையிலே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார், ஸ்ரீ பாஞ்சஜன்யம் அவன் கையிலே இருக்கக்கூடிய சங்கத்தாழ்வான், ஸ்ரீ சாரங்கம் கையிலே இருக்கக்கூடிய வில், இவற்றை உடையவனாய் உள்ளவன், இவற்றையெல்லாம் தன்னுடைய கையிலே திருக்கைகளிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், தேசுடைய அவனுக்கு தேஜஸை விளைக்கும் அவை என்றுமாம். ஏற்கனவே எம்பெருமான் ஒளியை, மிகுந்த ஒளியை கொண்டவன், அவனுக்கு மேலும் ஒளி கொடுக்கக்கூடியதாக இவையெல்லாம் இருக்கின்றன, அப்படியே சொல்லலாம். இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார். பொங்கரவ வக்கரனை கொன்றான் வடிவு, விஸ்திருத்தமான சப்தத்தை உடையனாய் உடையனான தண்டவக்ரன் என்னுதல், விஸ்திருத்தமான சப்தம், விஸ்திருத்தமான சப்தம்னா பெரிய ஒலி, அந்த ஒலியை உடைய தண்டவக்ரன், தண்டவக்ரன் என்ற அசுரத்தன்மை வாய்ந்தவன் அவன் என்று சொல்லுதல், இல்லைன்னா இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார். பொங்கரவ, பொங்கரவங்கிறதுக்கு விஸ்திருத்தமான சப்தத்தை, ஓசையை உடைய, ஒலியை உடைய, பெரிய அரவத்தை பண்ணி கொண்டு வரக்கூடியவன் என்று ஒரு அர்த்தம். ஏன்னா கிளர்த்தியையும் ஆரவாரத்தையும் உடையவனாய் கொண்டு வந்து தோன்றின தண்டவக்ரன், கிளர்த்தி நல்லா வேகத்தோட வரும், ரொம்ப கிளர்ந்து வருகிறான் என்று சொல்லக்கூடிய முடிக்கு இருக்கக்கூடியவன், ஆரவாரத்துடன் வரக்கூடியவன், அப்படி இருக்கக்கூடிய, அப்படி வந்து தோன்றின தண்டவக்ரனை முடித்தவனுடைய வடிவு, அவனை கொன்றான் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய இயல்பு, இயல்பு அவனுடைய பிரகாரம் பேசுவார், எவ்வளவு பேசுவர் அவ்வளவே, அவனுடைய அந்த தன்மைகளை பேசக்கூடியவர்கள் எவ்வளவு அவர்களாலே பேச முடியுமோ அவ்வளவுதான் அவர்களாலே பேச முடியும். ஆனால் எம்பெருமானுக்கு நிறைய தன்மைகள் இருக்கிறது என்று இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இது 21 பாசுரம். அடுத்தது 22 பாசுரம், அதோட முன்னுரை பார்க்கலாம்.
ஒருவராலும் அவனை அளவிட்டு பேச ஒண்ணாது என்றாரே. எம்பெருமானுடைய பெருமைகளை யாராலும் முழுவதுமாக புரிந்து கொண்டு பேச ஒண்ணாது, பேச முடியாது என்றாரே. அனந்தரம் திருவுள்ளத்தை குறித்து, நீ முன்னம் அவனை அழகிதாக சாட்சாத்கரிக்கையிலே ஸ்ரத்தை பண்ணுகிறாய் என்கிறார். அதுக்கு மேல தன்னுடைய திருவுள்ளத்தை குறித்து சொல்லுகிறார், அதையெல்லாம் நீ விட்டு, மற்றவர்கள் பேச முடியுமோ பேச முடியாதோ அதையெல்லாம் விட்டுவிடு, நீ முதலிலே அந்த எம்பெருமானுடைய தன்மைகளை சாட்சாத்கரிக்கையிலே, அந்த எம்பெருமானை நேராக பார்ப்பதிலே, அவனுடைய தன்மைகளை நேராக பார்ப்பதிலே ஸ்ரத்தை பண்ணு, அதை ஈடுபாடு கொண்டு ஆசைப்படு என்று தன்னுடைய நெஞ்சத்துக்கு சொல்லுகிறார். வடிவார் முடிகோட்டி வானவர்கள் நாளும் கடியார் மலர் தூவி காணும் படியானை, செம்மையால் உள்ளுருகி செவ்வனே நெஞ்சமே மெய்மையே காண விரும்பு. பதவரை பார்க்கலாம். நெஞ்சமே, ஓ மனமே, வானவர்கள் வடிவார் முடிகோட்டி, நித்தியசூரிகள் அழகு பொருந்திய கிரீடத்தை தாழ்த்தி, கடியார் மலர் நாளும் தூவி மனம் மிக்க பூக்களை நாள்தோறும் சமர்ப்பித்து, காணும் படியானை சேவிக்கப்பெற்ற திருமேனியை உடைய எம்பெருமானே. இப்படி நித்தியசூரிகள் எல்லாரும் வந்து தங்களுடைய கிரீடத்தை அவனுடைய திருவடிகளிலே தாழ்த்தி நல்ல புஷ்பங்களை எப்பொழுதும் சமர்ப்பித்து சேவிக்கப்பெற்ற அந்த திருமேனியை உடைய எம்பெருமானை, செம்மையால் உள்ளுருகி செவ்வனே முறையாக உருக்கம் கொண்டு நேர் வழியால், எம்பெருமானை நேராக சென்று நெஞ்சிலே உருக்கத்துடன் மெய்மையே காண விரும்பு, உள்ளபடியே சேவிப்பதற்கு ஆசைப்படு என்று பதவுரை வியாக்கியானம் பார்க்கலாம். வடிவார் முடி, தர்சனீயமாய் இருந்துள்ள முடிகளை, வடிவார்னா நல்ல வடிவு பொருந்தி இருக்கக்கூடிய முடி, முடினா கிரீடங்கள், அழகாக இருக்கக்கூடிய கிரீடங்களை எம்பெருமானை வணங்கும் முடியானால் இங்கனே இருக்க வேண்டாவோ, எம்பெருமானை வணங்கக்கூடிய கிரீடங்கள், அந்த தலைகளில் இருக்கக்கூடிய கிரீடங்கள் என்றால் இவ்வளவாவது அழகாக இருக்க வேண்டாமா, அவனுடைய தகுதிக்கேற்றா போல இருக்க வேண்டும் இல்லையா என்று கேட்கிறார். முடிகோட்டி தங்களுடைய அபிஷேகங்களை வளைத்து, அபிஷேகம்னா கிரீடம்னு அர்த்தம், எம்பெருமானுடைய கிரீடங்களை சொல்லும் பொழுது திருவபிஷேகம் என்று சொல்லுவார்கள் இங்கே, அதனால இங்கே இவர்களுடைய கிரீடங்களை அபிஷேகம் என்று சொல்கிறார். தங்களுடைய அபிஷேகங்களை வளைத்து, அந்த தலையில் ஏற்றக்கூடிய கிரீடத்தை நன்றாக வளைத்து, நன்றாக கீழே குனிந்து சேவித்து, பணியா அமரரே, பணியா அமரர் பணிவும் பண்பும் தாமேயாம் என்று திருவாரூர் மொழியிலே எட்டாம்பத்தில் இருக்கக்கூடிய பாசுரம் இது, அதை எடுத்து காட்டுகிறார், ஒரு உதாரணமாக காட்டுகிறார். பணியா அமரர்னா இவர்கள் வேறு யாரிடத்திலையும் போய் வணங்க மாட்டார்கள், எம்பெருமானை மட்டுமே வணங்குவார்கள். அதைத்தான் இங்க விளக்குகிறார். ராவணன் பகவத் விஷயத்திலே ஆசிரியாதா போலே இதர விஷயத்தில் பணிய அறியார் இவர்கள். எப்படி ராவணன் அவன் சொல்லுகிறான், நான் வந்து என்னை இரண்டாக ரெண்டு துண்டாக வெட்டினாலும் என்னுடைய தலையானது எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு அருகிலே போய் விழாது, எதிர்பக்கம்தான் விழும் என்று சொல்லக்கூடிய ராவணன், அவன் எப்படி எம்பெருமான் விஷயத்திலே வந்து பணிய மாட்டானோ அதே போல இவர்கள் மற்றவர்கள் விஷயத்திலே பணிய மாட்டார்கள், எம்பெருமான் விஷயத்திலே மட்டுமே பணிவார்கள். வானவர்கள் நித்தியசூரிகள் பிரம்மாதிகள் என்றுமாம், நித்தியசூரிகள் என்றும் சொல்லலாம், பிரம்மாதிகள் பிரம்மாதி தேவர்கள் என்றும் சொல்லலாம். நாளும் நாள்தோறும் நாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் உண்ணுமோ பாதி எப்பொழுதும் தோணுபவர்கள். நாளும் என்ன அர்த்தம், நாம் எப்படி ஒவ்வொரு நாளும் உண்டு கொண்டிருக்கிறோமோ அதே போல அவர்கள் ஒவ்வொரு நாளும் தோழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுதும் தோழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம வேலைக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், அதே போல அவர்கள் எப்பொழுதும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். சதா பஷ்யந்தீரே, சதா பஷ்யந்தி சூரயஹ என்று ரிக்வேதத்திலே காட்டப்பட்ட அர்த்தம் சூக்தத்திலே இருக்கு. எப்பொழுதும் இந்த நித்தியசூரிகள் எம்பெருமானையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று
அங்கே காட்டக்கூடிய அர்த்தம் அப்படி நாளும், நாளும் என்றால் எப்பொழுதும் என்ற அர்த்தம். கடியார் மலர் தூவி பரிமளம் மிக்கிருந்துள்ள புஷ்பங்களை காரிய புத்தியாவன்றிக்கே திருவடிகளே புகட்டி புகட்டு ஆசிரியத்து. பரிமளம் கடியார் மலர், கடின வாசனை என்ற அர்த்தம். ஆர்ன பொருந்தியிருத்தல், கடியார் மலர் வாசனை பொருந்தி இருக்கக்கூடிய, நல்ல நறுமணம் பொருந்தி இருக்கக்கூடிய மலர்கள். அந்த மலர்களை காரிய புத்தியா அன்றிக்கே ஏதாவது ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து செய்யாமல் எம்பெருமானுடைய திருவடிகளிலே இதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த ஒரே குறிக்கோளுடன் திருவடிகளிலே புகட்டு ஆசிரியத்து, எம்பெருமானுடைய திருவடிகளிலே அவைகளை சமர்ப்பித்து அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து காணும். அதுக்கு பலமாக காண்பர்கள், இவர்களுக்கு என்ன பலம், என்ன பிரயோஜனம், எதிர்பார்ப்பு என்ன, எம்பெருமானை காண வேண்டும், அவ்வளவுதான் அவர்களுக்கு ஆசை. அதுக்கு மேலே ஒரு ஆசையும் இல்லை. சர்வேந்திரியங்களும் அங்கே திரவணமாக, எம்பெருமானுடைய விஷயத்திலே எல்லா இந்திரியங்களும் கண் காது முதலிய எல்லா இந்திரியங்களும் அதிலேயே பிரவணமாக மிகவும் ஆசையுடன் ஈடுபட்டு இருக்கை. படியானை வடிவுடையவனை, படியினா வடிவம் உருவம் என்ற அர்த்தம், ஒரு அர்த்தம். அவனுக்கு பிரகாரமான உடம்பெண்ணுதல், அந்த எம்பெருமானுக்கு பிரகாரமாக இருக்கக்கூடிய உடம்பு, எம்பெருமானுக்கு பிரகாரம்னா என்ன விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட திருமேனி. முறை தப்பாமே அவன் சேஷி நாம் சேஷபூத்தர் என்னும் புத்தி பண்ணி ஹிருதயம் சித்திலமாய். முறை தப்பாமல் எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் ஆசிரியக்கும் பொழுதும் அவன் சேஷி, அவன் தலைவன், நாம் சேஷபூத்தர், நாம் அடிமைகள், நாம் தொண்டர்கள் என்னும் புத்தி பண்ணி அப்படி மனதிலே நன்றாக பதிய வைத்துக் கொண்டு ஹிருதயம் சித்திலமாய், ஹிருதயம் நன்றாக உடைப்பட்டு, ஹிருதயம் உருகி, நெஞ்சம் உருகி, செவ்வனே நெஞ்சமே, நெஞ்சே அவனை காட்டும் வழியாலே, அதாவது எம்பெருமானை காட்டக்கூடிய வழியாலே நீ அவனை அடை, இத்தால் அவனே உபாயமாக கொண்டு என்றபடி. இதனால என்ன சொல்கிறது, செவ்வனே நெஞ்சமே என்றால் என்ன, அதை முறைப்படி செய். முறைப்படினா என்ன, எம்பெருமானை உபாயமாக கொண்டு அவனை நீ சென்று அடை. நம்முடைய முயற்சியாலே அதை அடைய முடியாது என்பதை புரிந்து கொள் என்று காட்டுகிறார். பக்தியை பண்ணலாம் நீ ஒன்று கொண்டு அவனை காண இருக்க என்றே, அவன் தானே தன்னை காட்டுவதாக கொண்டு அவனிடத்துல பக்தி பண்ணலாம், ஆனால் நீ ஒன்று கொண்டு அவனை காண இருக்க என்றே, நீ ஏதாவது ஒரு செயலை முயற்சியை செய்து அவனை காண்கிறாய் என்று இல்லாமல் அவன் தானே தன்னை காட்டுவதாக கொண்டு அவனிடத்திலே நீ பக்தி பண்ணலாம். பக்தி என்பது கைங்கரியத்திலே அடங்கிவிடும், நம்முடைய அவன் விஷயமான ருச்சியாக அந்த பக்தியானது இருக்கும், அதை ஒரு உபாயமாக கொள்ளக்கூடாது என்று காட்டுகிறார். மெய்மையே காண விரும்பு, பின்பு ஓரோ குண ஆவிஷ்காரத்தாலே மீழப்பாராதே நெஞ்சே, அவனை பத்தும் பத்தாக சாட்சாத்கரிக்கையில் ஆதரி. பின்பு ஓரோ குண ஆவிஷ்காரத்தை மெய்மையே காண விரும்புன்னு சொல்றார் ஆழ்வார். நீ நேராக அவனை பார்ப்பதிலே ஆசை கொள், ஓரோ குணாவிஷ்காரத்தாலே, இந்த ஒரு குணத்தை அனுபவிக்கிறேன் என்று அந்த குணத்தை அனுபவித்து விலகி போய்விடாதே, அதனுடன் திருப்தி பெற்று இருக்காதே, மீளப்பெறாதே நெஞ்சே, அதோட ஆசை முடித்துக் கொள்ளாமல் மேலும் மேலும் அவனை பத்தும் பத்தாக, பத்தும் பத்தாக முழுவதுமாக என்ற அர்த்தம், சாட்சாத்கரிக்கையிலே ஆதரி. அந்த எம்பெருமானை நேராக பார்க்கும் வரைக்கும் அந்த ஆசையுடன் இரு, பிரயோஜன நிரபேட்சமாக ஆசைப்படு, வேறு எந்த பிரயோஜனத்தையும் கொள்ளாமல் அந்த எம்பெருமானை காண்பதையே பிரயோஜனமாக கொண்டு ஆசைப்படு. பிரயோஜனம் பிரயோஜனமும் அவனே என்றபடி, நமக்கு எது பிரயோஜனம், எம்பெருமான் தான் நமக்கு பிரயோஜனம், அவனை அடைவது, அவனுக்கு தொண்டு செய்வதுதான் நமக்கு பிரயோஜனம். முதல் தன்னிலே இவர் சாட்சாத் கரித்தன்றோ அனுபவிக்கிறது என்னில், ஏன் இப்ப தன்னுடைய நெஞ்சை பார்த்து இப்படி எம்பெருமானை பார்ப்பதற்கு ஆசைப்படி என்று சொல்கிறார். ஏற்கனவே ஆழ்வார் தான் அந்த எம்பெருமானை பார்த்து விட்டாரே, அன்பே தகழியா வையம் தகழியா அன்பே தகழியா, அது ரெண்டும் ரெண்டு ஆழ்வார்கள் விளக்கேற்றின பாசுரங்கள். அதுக்கு மேலே இவர் திருக்கண்டேன் என்று, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பார்த்ததை தானே சொன்னார் என்றால் மேலே அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். என்னில் ஒரு கால் கண்டோமிரே என்றால் அவ்வளவால் பரியவசிக்கும் விஷயம் அல்லாமே ஆகும். எம்பெருமானுடைய பெருமைக்கு நாம் ஒரு தடவை அவனை பார்த்து விட்டால் அத்துடன் நமக்கு அந்த ஆசை முடிந்து விடுமா, அப்படி முடியாது. ஏன்னா எம்பெருமானுடையது உயர்ந்ததான திருமேனி, விலட்சணமான திருமேனி, அதை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான் நமக்கு ஏற்படும். அதனால இந்த பரியவசிக்கும் விஷயம் அல்லாமையாலும் இவர் இருந்து கண்டது சம்சாரத்தை ஆகையாலும், இன்னொரு காரணமும் காட்டுகிறார், இவர்
எம்பெருமானை எங்கே பார்த்தார்? இந்த சம்சாரத்திலே வைத்து பார்த்தார், திருக்கோவலூரில் இடைகளிலே வைத்து பார்த்தார். அப்படி பார்த்தது இவருக்கு முழு திருப்தியை கொடுக்குமா? கொடுக்காது. பரமதத்திலே போய் அந்த எம்பெருமானை சதா பசந்தி என்று சொன்னபடிக்கு எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதானே ஆசைப்படும். அதனாலே நமக்கு ஆரி இருக்க விறகில்லையே, ஆகையாலும் ஆரி இருக்க விறகில்லையே. இப்படி ரெண்டு காரணத்தாலும், ஒண்ணு எம்பெருமானுடைய வைபவம் எப்படிப்பட்டது, அவனுடைய திருமேனி எப்படிப்பட்டதுன்னா ஒருமுறை பார்த்தால் நமக்கு இத்துடன் போதும் என்று தோன்றாது, மேலும் மேலும் பார்க்க வேண்டும் என்று ஆசை ஏற்படும். அதுக்கு மேலே இவர் பார்த்ததோ சம்சாரத்திலே, இவருக்கு பரம்பரத்திலே சென்று முழுவதுமாக அவனையே பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசை. அப்படி இருப்பதனால தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்கிறார், மெய்மையே காண விரும்பு, மீண்டும் மீண்டும் அந்த எம்பெருமானை உண்மையாக நேராக பார்க்க ஆசைப்படு என்று தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்கிறார். அது 22ஆம் பாசுரம். அடுத்தது 23ஆம் பாசுரம். மெய்மையை காண விரும்பு என்றாரே, அந்த உபதேசம் கடுக பலித்துக் கொடு நின்றதாய் இருந்தது. மெய்மையை காண விரும்பு என்றார் ஆழ்வார். அந்த எம்பெருமானையே எப்பொழுதும் பார்க்க ஆசைப்படு என்று சொன்னார். அந்த உபதேசம் உடனே பலித்து விட்டது, அந்த உபதேசமானது உடனே பலித்து விட்டது. தான் சொன்னபடியே திருவுள்ளம் விரும்புகிறபடி, ஆழ்வார் சொன்ன உடனே அந்த ஆழ்வாருடைய திருவுள்ளம் அதை கேட்டு நடக்க தொடங்கியது, அதன்படி நடக்க தொடங்கியது. இவருடைய நெஞ்சாகில் இங்கனே இருக்க வேண்டாவோ? ஆழ்வாருடைய நெஞ்சுனா அப்படித்தானே இருக்கும், எம்பெருமான் விஷயத்துல மிகவும் ஈடுபாடு கொண்டது தானே ஆழ்வாருடைய நெஞ்சு என்று பாசுரத்துக்கு முன்னரை. விருந்தி வின் மண்ணளந்த அஞ்சரைய வந்தார், சுரும்பு துளையில் சென்றுத அரும்பும் புனந்துழாய் மாலையான் பொன்னங்களற்கே மனம் துழாய் மாலாய் வரும். பதவுரை. வண்தார் அம் சிறைய சுரும்பு அழகிய மாலையில், வண்தார் அழகிய மாலை, அதிலே அம் சிறைய, அம்னா அழகிய, சிறையன்னா சிறகுகளை உடைய, சுரும்பு வண்டுகள், துளையில் சென்று ஊத அரும்பும், ரசநாடியில் படிந்து ஊத அதனால் அரும்புகள் உண்டாக பெற்ற. அந்த வண்டுகள் மாலையிலே இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்கள், அதிலே ரசநாடி எங்க இருக்கு, எங்கிருந்து தேன் வரும் என்று தெரிந்து அங்கே போய் அது ஊதுகிறது, ஊதுகிறனா அது உறிஞ்சுகிறது, அதனாலே அரும்புகள் உண்டாக பெற்ற. புனந்துழாய் மாலையான், நல்ல திருத்துழாய் மாலையே, மாலையை அணிந்த எம்பெருமானுடைய. விருந்துவின் மண்ணளந்த, ஆசைப்பட்டு விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் அளந்த, பொன்னம் கலர்க்கே, மிக அழகிய திருவடிகள் விஷயத்திலேயே, மனம் துழாய் மாலாய் வரும், என் மனமானது ஆழ்ந்து மயங்கி கிடக்கிறது. என்னுடைய மனமானது இப்படி எம்பெருமான் திருவடிகள் விஷயத்திலே மிகவும் மயங்கி கிடக்கிறது, ஈடுபட்டு கிடக்கிறது என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார் நம்பிள்ளை வியாக்கியான் பாசனம். விரும்பி மின் மண்ணளந்த, தன்னதல்லாதது ஒன்று பெற்றா போலே ஆதரித்துக் கொண்டு ஆகாசத்தையும் பூமியையும் அளந்து கொண்டான் என்கிறார். விரும்பி மின் மண்ணளந்த, அதாவது எம்பெருமான் இந்த உலகை அளந்தான். அப்போ எப்படி அளந்தான்? ஏதோ கடமைக்கு செய்கிறேன், இல்லை இந்திரனுக்கு வாங்கி கொடுக்கிறேன் என்று அளந்தானா என்று கேட்டால் அப்படி இல்லை. தன்னதல்லாதது ஒன்று பெற்றா போலே, தன்னுடையது ஒன்று இல்லை. இப்ப எங்கிட்ட ஒரு பொருள் இல்லை, அந்த பொருள் யாரோ ஒருத்தர் கொடுக்கிறார் என்றால் நம்ம எவ்வளவு ஆசையோடு அதை வாங்கிக் கொள்வோம்? அதை போல் ஆதரித்துக் கொண்டு ஆகாசத்தையும் பூமியையும் அளந்து கொண்டான் என்கிறார் எம்பெருமான். அந்த சமயத்திலே பூமியையும் ஆகாசத்தையும் அளந்து கொண்டான் என்று ஆழ்வார் சொல்கிறார். தனக்கு கிடைக்காத ஒன்று கிடைத்ததை போல நினைத்துக் கொண்டு மிகவும் ஆனந்தத்துடன் அதை அளந்தான், விரும்பி அளந்தான் என்கையாலே காடு மோடையும் அளந்தது தேவைக்கு அன்றென்கை. விரும்பி அளந்தான் என்கையாலே, இப்போ இந்த இடத்துல ஆழ்வார் விரும்பி அளந்தான் என்று சொல்வதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? காடு மோடையும் அளந்தது. எத்தனையோ இந்த எம்பெருமானுடைய சுகுமாரமான திருவடிகள், எவ்வளவு மென்மையான திருவடிகள், பிராட்டிமார்களே அதை பிடிக்கும் பொழுது கூசக்கூடிய திருவடிகள். அப்படி அவர்கள் சிந்தித்து சிந்தித்து அந்த திருவடிகளை தொடலாமா வேண்டாமா என்று மெதுவாக வந்து மென்மையாக தொட்டு அந்த திருவடிகளை பிடித்து விடக்கூடிய பிராட்டிமார்கள், அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவடிகள் அது எதை அளந்தது? காடு மோடையும் அளந்தது. பெரிய காடு, மலைகள், நதிகள், இது எல்லாவற்றையும் எம்பெருமானுடைய திருவடிகள் அளந்தன. அப்படி இருக்கும் பொழுது அது ஏன்னோ கடமைக்கு செய்ததா, வேற வழி இல்லை, இந்திரனுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக செய்ததா என்றால் இல்லை, எம்பெருமான் ஆசையுடன் அளந்தான். தன்னுடைய சொத்து அதை தான் நிரூபித்துக் கொள்கிறேன் என்று எம்பெருமான் அதை அளந்தான் என்று காட்டுகிறார்.
அஞ்சுறைய வண்டு, அழகிய சிறகை உடைத்தான வண்டு. சிறைனா சிறகு, அம்னா அழகிய, அழகிய சிறகை உடைத்தான வண்டு. ஆர் சுரும்பு, முகத்து சேர்ந்து வர்த்திக்க கடவ சுரும்பு, இந்த திருத்துழாயுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய வண்டுகள். துளையில் சென்றுத, இவை ரசசிறைகள் அறிந்து சென்று வாயை வைத்து ஊத. ரசசிறைகள், ரச நாடிகள், அந்த ரசம் எங்கே இருக்குமோ அந்த இடம், தேன் இருக்கக்கூடிய இடம் அது எங்கே என்று தெரிந்து அந்த இடத்தை போய் வாயை வைத்து ஊத. அரும்பும் புனந்துழாய் மாலையான், அத்தாலே அரும்பி அலரான் என்றுள்ள செவ்வித்துழாய், செவ்வி திருத்துழாய் மாலையை உடையவனான உன்னுடைய. அப்படி அந்த வண்டுகள் போய் அதை ஊத, அங்கே இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலையானது நன்றாக மலர்ந்தது என்று காட்டுகிறார். அப்படிப்பட்ட திருத்துழாய், நல்ல மலர்ந்திருக்கக்கூடிய திருத்துழாய் மாலையை உடையவன் அந்த எம்பெருமானுடைய புனந்துழாய் மாலையான். புனந்துழாய், புனந்துழாய் புனம்னா நிலம்னு அர்த்தம். அந்த திருத்துழாய் எந்த நிலத்திலே வளர்கிறதோ அந்த வளரும் காலம் வரைக்கும் எப்பவுமே செடியில ஒரு புஷ்பமோ ஒரு இலையோ இருக்குன்னா அது ரொம்ப நாள் வாடாம இருக்கும். நம்ம அதை வெளியில எடுத்து விட்டோம் என்றால் அது வாடிவிடும். அதுதான் புனந்துழாய் மாலை என்று சொல்லுகிறார். எதனால் சொல்கிறார் என்றால் அது வாடாமல் இருக்கிறது, புதிதாக இருக்கிறது. அது எதனாலே இந்த இடத்துல புனந்துழாய் மாலைனா இப்போ அது பூமியிலே இல்லையே திருத்துழாய், எம்பெருமானுடைய திருமார்பிலே என்ன இருக்கு என்றால் திருமார்பில் ஸ்பரிசத்தாலே தன்னிலத்தில் நின்றா போலே இருக்கிற திருத்துழாய் மாலையை உடையவன். அந்த எம்பெருமானுடைய திருமார்பிலே அதுக்கு ஏற்பட்ட ஸ்பர்ஷம், அந்த திருத்துழாய்க்கு ஏற்பட்ட தொடர்பினாலே அந்த திருத்துழாய் மாலையானது எம்பெருமானுடைய திருமார்பை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. அதனாலே தன்னிலத்தில் நின்று அப்போலே இருக்கிறார். தான் அந்த விளை நிலத்தில் எப்படி புதிதாக இருக்குமோ அதே போல இங்கே இருக்கக்கூடிய அந்த திருத்துழாய் மாலையை உடையவன். அவனுடைய பொன்னங்கடற்கு, அந்த எம்பெருமானுடைய பொன்னங்கடற்கு திருவடிகளுக்கு, ஸ்பிருசனீயமான திருவடிகளிலே. பொன் என்றால் விரும்பத்தக்கது, அம் கடற்கே அழகிய திருவடிகள். அப்படி ஸ்பிருசனீயமான மிகவும் விரும்பத்தக்கதான திருவடிகள். பொண்ணுங்கிற வார்த்தையை எப்போ உபயோகப்படுத்துவார்கள், எல்லாருக்கும் பொன் பிடிக்கும், தங்கத்தை பிடிக்காதவர்கள் இருக்க முடியாது. அதே போல இந்த திருவடிகளும் எல்லோருக்கும் பிடித்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட திருவடிகளிலே மனம் விரும்பி துழாய் மாலாய் வரும் என்று மேலே மனசோடே கூட்டமாம். மனம் துழாய் மாலாய் வரும், அதாவது மனம் துழா அந்த பொன்னங்களுக்கே மனமானது விரும்பி துழாவி துழாவி மிகவும் ஈடுபட்டு வரும் என்று அந்த மேலே மனசோட கூட்டமாம். மனசோட அந்த வார்த்தையை கூட்ட வேண்டும். மனசானது ஹிருதயமான துழாய் கலங்கி கொண்டு மாலாய் வரும். மனமானது கலங்கி கொண்டு அந்த ஹிருதயமானது மிகவும் கலங்கி மிகவும் துழாவி துழாவி எம்பெருமான் விஷயத்துல ஈடுபட்டு வரும். அதாவது என்ன அர்த்தம், பிச்சையரான் இருக்கும், பைத்தியம் பிடித்ததை போல எம்பெருமான் விஷயத்திலே இருக்கும். வியாமோகத்தை பண்ணி துழாவி வாரான் என்றது, மிகவும் ஆசையுடன் அந்த எம்பெருமான் விஷயத்திலே ஈடுபட்டு இருந்தது. தன்னுடைய நெஞ்சை சொல்லுகிறார், வண்டுகள் பட்டது படான் என்றது. அந்த வண்டுகள் எப்படி எம்பெருமானுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய அந்த திருத்துழாய் மாலையிலே ஈடுபட்டு அந்த தேனை பருகி எவ்வளவு ஆனந்தமாக இருந்ததோ அதே போல என்னுடைய நெஞ்சமும் எம்பெருமான் விஷயத்திலே ஈடுபட்டு ஆனந்தமாக இருக்கும். 23வது பாசுரம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், பேயாழ்வார் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் கோயில் .org KOYIL .org